தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு எஸ் எஸ் கதிரவன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேச. சார் வணக்கம். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி உறுதியாக கூட்டணியை முறிச்சிட்டாரு, பாஜகவை வெளியனுப்பிட்டாரு, எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை முறித்து கொண்டார் என்பதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கிறீங்க? அஃபீஷியலாக லெட்டர் பேடில் வெளியே வந்துருச்ச செய்தி. லெட்டர் பேடில் அந்த என்ன சொல்லியிருக்காங்க? பாஜகவிலிருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தும் வெளியே இருக்கிறோம். ரைட்டு, அது யார் பேரில் கொடுத்துருக்காங்க சார்? கட்சி தலைமை இருக்கட்டும், இந்த தலைமை வேண்டாம், ஒற்றை தலைமை வேண்டும், இவர்தான் மிகச்சிறந்த ஆளுமை, இப்படி ஒரு தலை சிறந்த ஒரு ஆளுமை இருந்தால்தான் இந்த கழகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டேன். போன வருஷம் இதே நாட்டில் எங்களை வெளியேற்றினீங்க. இன்றைக்கு அந்த ஒற்றை தலைமை ஒற்றை ஆளுமை எங்கே போனார்? ஒரு கூட்டணி முறிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவு. இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1998 இதே பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியே வரும் பொழுது அவர் தான் பேட்டி அளித்தார். நாங்கள் சொன்ன எதையுமே கேட்கல, எங்கள் ஆதரவில் இருக்கக்கூடியதை நான் உன்னை கவிழ்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டெல்லியில் போய் எல்லா எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அன்றைய பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆனால் நீங்கள் நாங்கள் தான் சொன்னோம், இதெல்லாம் சரியாக வராதியா, தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு தலைமை இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்சியை தக்க வைக்க முடியும். நம்ம எம்ஜிஆர் கிடையாது, நம்ம புரட்சி தலைவி அம்மா கிடையாது, நம்மளாம் சாமானிய தொண்டர்களாக வந்தவங்க இப்படித்தான் இருக்கணுங்கும்போது அதெல்லாம் இல்லை, எங்கள் எடப்பாடி தான் பெரிய ஆளுமை, இவர் தான் பெரிய கோதுமை அப்படின்னு சொல்லி வீரச்சவடால் பேசுனீங்களே. இன்றைக்கி ஏன் முகத்தை காட்ட மாட்டேங்கிறீங்க? முகத்தை காட்டுவதில் என்ன தடை? அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். ஏன் முகத்தை காட்டணும்? ஏங்க நீங்கள் தானங்க ஒற்றை தலைமை வேணும், நாங்கள் தான் பயங்கரமான ஆளு. அவர் தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்டி இங்கே பாருங்க, ஒரு மனதாக தீர்மானம் போட்டாங்கிறத முதல்லையே இவர் போய் டெல்லிக்கு போயிட்டு வந்தார், போய் அமித்ஷா போய் பாட்டு வந்தார். பார்த்துட்டு வந்தோடனே அங்கே என்ன நடந்துச்சு அது நடந்துச்சுங்கலாம் யாருக்கும் தெரியாது. திடீர்னு வந்தவொடனே ஜெயக்குமார் கூட்டணி முறிந்து விட்டது, இது என்னுடைய கருத்தில், இது கட்சி தலைமையுடைய கருத்துன்னு. பிறகு அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் தேவையில்லாமல் போனாங்க. அங்கே என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல, ஒருத்தர் அதை அஃபிஷியலாக எதுக்கு வந்தோங்கிற விஷயத்தையே சொல்லலை. திடீர்னு ஒரு கூட்டத்தை போட்டாங்க, நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வர்றோம்னா. நான் என்ன கேட்குறேன்னா, நீ என்ன சொன்ன, இந்த கட்சியில் யாருக்குமே தகுதி கிடையாது, நான் தான் ஒற்றை தலைமை, தொண்டர்கள் என்னை ஏற்றுக்கிட்டான், பொதுமக்கள் தான் என்னை ஏற்றுக்கிட்டான்னா, இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரேன்னா, புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது முக்கிய முடிவுகள் இருக்கும்போது புரட்சித் தலைவர் தான் அறிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி புரட்சித் தலைவர் அம்மா எந்த முடிவு எடுத்தாலும் அபிஷியல்ஸ் போக அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி இன்றைக்கி கலைஞர் கருணாநிதி வந்திருக்காருன்னா என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் தலைமை தாங்க அறிவிக்கும். அப்போ நீங்கள் குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குறது மாதிரி நீங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும்னு சொல்லி போட்டிருக்கானே, வெக்கமா இல்லையா? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த, அப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தும் கூட உனக்கு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை, என்ன நீ கட்சி நடத்திக்கிட்டு இருக்க? வடிவேல் சொன்ன மாதிரி நான் கேட்குறேன், கட்சி நடத்துறியா கம்பெனி நடத்துறியா? பெருபடி உன்னை ஒற்றை தலைமையை ஏற்றுக்கிற முடியும்? கேபி முனுசாமி துணை பொதுச் செயலாளர் தானே. ஏங்க துணை பொதுச் செயலாளர் கணக்கு பொதுச் செயலாளர்லாம் உள்ள நீ என்ன சொன்ன? ஓ பன்னீர்செல்வம் தகுதியான ஆள் கிடையாது, 2 தலைமைக்கு போய் சிக்கலாக இருக்கு, நான் ஒற்றை தலைமை, நான் மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய கோதுமைன்னு சொல்கிறேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், சரியான சவால் விடுறேன், நீ சரியான ஒரு ஆண்மகனாக இருந்தால் அவர் தான் சொல்லுவார். அதில் எங்களுக்கெல்லாம் மாறுபட்டு கருத்து வேறுபாடு உண்டு. அவர் மாதிரி பேசுகிறீங்க, அவர் தான் ஈரோட்டில் சொன்னார், மீசை வச்சு ஆம்பளையாக இருந்தால், வெட்டி கட்டி ஆம்பளையாக இருந்தால் இப்படி பாருங்க. அதே மாதிரி உனக்கு பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் சரியான ஒரு ஆண்மகனாக இருந்தால் ஏன் மீடியாவில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அப்போ நம்ம ஏதோ ஒரு இது இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் புறாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மீடியாவில் கேட்குறீங்க, அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு போல்டான ஆள் காட்டிட்டாருன்னு எல்லா மக்கள் பார்த்து கேட்குறார்கள். கூட்டணியோடைய அறிவிப்பை இதுக்கு முன்னாடி இவரை முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிக்கும் போது இவர் தானே பல்ல காட்டிக்கிட்டே சொன்னார். ஒவ்வொரு கட்டத்தையும் தலைமை கழகத்துக்கு வரும்போது பேட்டி கொடுத்தோமா இல்லையா? ஓபிஎஸ் இவர் 2 பேருக்கும் இருக்கும்போது, 2 தலைமை இருக்கும்போது பேட்டி கொடுத்தீங்கல்ல. இன்றைக்கி உங்களுக்கு என்ன சிக்கல்? பயம் இருக்கிற மொத்தத்தில் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு நம்ம மட்டும் தப்பிச்சிக்கலாம்ட்டு ஒரு கட்சி தலைமையாக இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு நீங்கள் பயப்படுறீங்க, மீடியாவை சந்திக்கிறதுக்கு பயப்படுறீங்க. நீங்கள் தலைமை கழக நிர்வாகிகள்ங்கிற பேரில் போடுறதுக்கு எதுக்கே ஒத்த தலைமை? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கட்சியை ஒன்று சேர்க்காமல் Anan O Panichel Talame Alarme Kachi Unuchate, Palaya set up and Irndal Mutane J Mudio, Ilena Waipe Kreade, Abuna or Kalatam Burgaram with Targal. If on the Paja put any Murji Chigraya, you need the Kumnadi work a palatarial and the chick. Drake on the Yandarana on the Nidimatore Nibandana Yode Urangia at the Utranga. Matelatin Jolrela, Nabucha Rabdine, Makala Bocha, Ariko and then end up Prachana. Yeah, we can take it. Piper Unmail the Kudia Valakigal, Unmail Rika Kudia, Avulabu Pawa the Panirka, Namanaria on them now, Idum Prachina or more, Abdicam Piper. Bajaka couldn't learn the Velina on the Zoom of Vartamas and Dosama. Yingle Kundi is Vartamum less and Dosam and Angalang at the over Patratraman and Leatherga. Our Itha good in the Anglican and our Anglic every nighter. Our முடிவு அவர்தே எடுத்துக்கணும் எங்களுக்கு என்ன பாதிக்க போகுது சரி நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நாங்க பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கோம் எங்க தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டார் அதாவது தேசி எந்த இடத்துலயும் உங்களை கண்டுக்கிட்டது மாதிரி எங்களை கண்டுக்கறாங்க கண்டுக்கல அச்சா உங்களை கூப்பிட்டு பார்த்தாரா அமித் இப்ப இதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு பார்த்தா இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டு பார்த்தப்ப இதுக்கு முன்னாடி எங்களை குஜராத் பதவியேற்புல கூட்டப்ப எல்லாத்தையும் இருக்கும்போது அன்னைக்கு என்ன பெரிய கிரீட தூக்கி கொடுத்துறீங்களா சார் அதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறது வேற எங்க கூட்டணி பேச்சு வார்த்தை எங்க கூட்டணிக்கு வந்து இன்னும் வந்து நாட்கள் இருக்கின்றன தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்குது அதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம் बीजेपी வந்து எங்களுடைய தலைவரை பொறுத்தமட்டில் ஒரு மதிப்புக்கு மிக்க ஒரு கட்சி அந்த தலைவர்களை வந்து எங்களுடைய தலைவர் மதிக்கிறார் அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதாரண மக்கள் செல்வாக்கு இழந்த ஒரு எட்டு தோல்வி நாயகன் என்று போற்றப்படக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமியை பத்திரிகையாளரை சந்திச்சு சொல்ல மாட்டீங்க கேட்டா அதுக்கு ஒரு ராஜதந்திரம் நாங்க வந்து அப்படி பண்ற இப்படி பண்ணும்போது அமித்ஷா எவ்வளவு பெரிய ஆள் அவருக்கு இந்த தமிழ்நாடு மட்டும் தானா இந்தியால எத்தனை மாநிலங்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் அதனால அவர்கள் ஒரு தேர்தல் கணக்கை போட்டுப்பாங்க ஒவ்வொருத்தரையும் வந்து ஒருத்தரை விட்டு பிடிப்பாங்க சமீபத்துல மதுரை மாநாடு நடந்ததுல அப்போ ஒரு தீர்மானம் போட்டாங்க கவனிச்சீங்களா என்ன போட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி சம்பந்தமாக முடிவெடுக்க கூடிய முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்காங்க சரி முழு அதிகாரம் அவரோட அதிகாரத்தினால அவருடைய ஒப்புதல்ல தான் இப்ப முறிஞ்சிருக்கு சரி எடப்பாடி பழனிக்கு நீங்க அந்த ஒரு வாதத்தை ஏத்துக்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் என்று சொன்னால் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டமே தேவையில்லை அவரே அவருடைய இல்லத்தில் அதிகாரபூர்வமான தொண்டர்கள்ட்ட கருத்து கேட்டிருக்காரு சார் தொண்டர் கிடையாது சார் வந்து கூட்ட மாவட்ட செயலாளர் கூட்டம் சார் சரி தொண்டர்னா வரனா மாவட்ட மாவட்டமா போய் கருத்து கேட்டாரா தொண்டர்கள் நிர்வாகிகளை மதிக்கிறாரு நீங்க தான் சொன்னீங்க அவங்களுடைய ஒபினியன் கேக்குறாரு சரி நிர்வாகிகள் மதிக்கிறாரு ஏன் இவர்தானே தலைமைதாங்கறாரு இவர்தானே கேப்டன் சர்வாதிகாரியா செயல்படலையே எங்க அவர் வந்து தொண்டர்கள் கேட்டாரு மாவட்ட கழக செயலாளர்ங்கற அந்த பொம்மைகள் தலையாட்டி பொம்மைகள் தஞ்சாவூர் பொம்மைகள் இந்த பொம்மைகள்ட்ட கேட்டு வந்து அறிவிக்கிறேன்னு வெச்சுக்கோங்க நீ களத்துக்கு வர்றதுல உனக்கு என்ன தயக்கம் சார் அவர் ஆளுமை சார் உள்ளதா சார் இருப்பார் ஆளுமை உள்ளதே இருப்பாரா உங்க செல்வி ஜெயலலிதா இருந்தப்ப இப்படி அடிக்கடி வந்து பாப்பாங்களா செல்வி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட முக்கிய பிரச்சனைகள் வாஜ்பாய் அப்ப குறித்தப்பட்டல அந்த ஆட்சியை வந்து கலைக்க போறேங்கறது அவங்க தான் ஆண்மையா சொன்னாங்க அந்த ஆட்சியை கலைக்க போறோம் சொல்லும்போது டெல்லிக்கு போய் கிட்டத்தட்ட இன்னைக்கு எப்படி இந்த இந்தியா கூட்டணி இருக்கோ அதேபோல அன்று வாஜ்பாய்க்கு எதிரான ஒரு கூட்டணியை வடிவமைத்ததில் முக்கிய பங்காற்றியே புரட்சித்தலை அம்மா ஒரு மலைங்க இவர் மடுங்க அவங்க வந்து ஊருக்கு அவங்களுடைய உயரம் என்ன அவங்க கோபுரம் இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு குப்பை மேடு எடப்பாடி குப்பை மேட்டோட போய் அந்த கோபுரத்தோட ஒப்பிடுறத நிப்பாட்டுங்க ஆளுமை என்ன 2400 பொதுக்குழு உறுப்பினர்களை கையில வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் கையில வச்சுக்கிட்டாப்புல நீ பெரிய ஆளுமையா நீ என்ன சாதித்து விட்டாய் இது வரைக்கும் நான் கேக்குறேன் நீங்க ஆளுமைன்னு சொன்னதுக்காக சொல்றேன் 8 தோல்வியில தோத்ததுங்கிறது ஒரு பக்கத்தை வச்சுக்கோங்க போன விட நான் இதே இன்டர்வியூவில் நான் சொன்னேன் அவர் எந்த இதில் தோற்றுருக்காருன்னு இப்போ கேட்குறேன் நீ ஆளுமையாக இருக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு எங்கள் அணிக்கு 8 பேர் வந்து மாவட்ட சேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அந்த மாவட்ட சேருங்கிற இடத்துல ஒரு புது மாவட்ட சேரை போடுறதுக்கு உனக்கு தெம்பும் திராணியும் இருக்கா கிடையாது ஒரு புது மாவட்ட சேரை போட்டால் அங்கே எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட சேர்கள் மக்கள் செல்வாக்கு மிகுந்தவர்கள் அங்கே அவனால் கட்சி நடத்த முடியாது நீ ஆளுமை கோதுமைங்கிற ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு எத்தனை பதவிகள் எங்களை போன்றவர்கள் நாங்களாம் அங்கே மாவட்ட மாணவரணி சேர்றாருந்தேன் எங்களெல்லாம் வந்து இது பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து புதிய நிர்வாகிகள் போடுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் உனக்கு தெம்பும் தைரியம் இல்லை நீ என்ன ஆளுமை முழுக்க பார்த்தீங்கன்னா இவர் ஆளுமையே கிடையாது முதலமைச்சராக இருக்கும் பொழுது கூட நல்ல அதிகாரிகள் நல்ல ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய வழிகாட்டுதல் படி தான் இந்த 2500 ரூபா கொடுத்தது பொதுமக்களுக்கான மக்கள் நல திட்டங்களை திட்டினது பூராமே நல்ல அதிகாரிகள் ஒரு ஆலோசனை சொன்னால் அந்த ஆலோசனைப்படி இவர் தன்னைத்தானே ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரே ஒழிய ஒரு தலைமை பண்பு வந்து சிறிதும் இல்லாத ஒரு தற்குறி தான் இந்த எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பாஜகவுக்கு அடிமையா இருக்காரு பயந்து போறாரு நீங்க பாத்தீங்களா பாஜகவோட தன்னுடைய பிடிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அதாவது நீங்க சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு நீங்க இன்னைக்கு சொல்றேன் இந்த தமிழ் நிற மீடியா வாயிலா சொல்றேன் இன்னைக்கு வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சி இந்த விதத்திலே வந்து தோல்வி அடைந்து விட்டது சார் அவருடைய கெத்தை அவர் மெயின்டைன் பண்றாரு சார் உங்களுக்கு இல்ல நீங்க பயந்துட்டு போறதுக்கு என்ன கெட்டா இப்ப நீங்க கிராமப்புறத்துல ஒருத்தன் இருட்டில் போவான் இருட்டில் போகும்போது அவனுக்கு பயம் இருக்கும் அந்த பயத்தை வெளிக்காட்டிக்கிறாம இருக்கிறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டே போவேன் அது மாதிரி வந்து இவருக்கு வந்து பயம் தன்னுடைய டெண்டர் முறைகேடு வழக்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வருது எங்களுடைய கட்சி வழக்கு வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சகாக்கள் அத்தனை பேர் மேலேயும் வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஃபைல் பண்ணி கவர்னர் பெண்ணிட்ட பெண்டிங்கில் நிற்குது இப்படி பல்வேறு விதமான எல்லாமே வந்து உங்கள் கம்பெனியில் இருக்கவங்க போகாமல் ஊழல் பெருச்சாளிகள் இவர்களை பாதுகாக்கிறதுக்காக வந்து அப்படியே ஒரு இது பண்ணுறான் உண்மையிலே நீ ஆளுமையாக இருந்தால் நீ மக்களை சந்தித்து சொல்லணும் எதுக்கு நீ பிஜேபி கூட்டணியில் வந்து போகிற அண்ணாவை வந்து ரொம்ப அண்ணாமலை வந்து வஞ்சிட்டாரு அதனால் நான் போகிறேங்கிறேன் இதே இதை கேட்குறேன் இவங்க எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை எங்களுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் இதே இது இவன் புரட்சித் தலைவர் அம்மா வழியை நோக்கி நாங்கள் பார்க்குறோம்னு வழியில் இருந்தால் அம்மா ஊழல்வாதின்னு சொன்னார் இந்த அண்ணாமலை அன்னைக்கு வந்து போற்றுதலுக்குரிய எங்களுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வந்து எடுத்து சொன்னார் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு அண்ணாமலைக்கு அவ்வளோ கடுமையான வார்த்தைகளால் ஒரு விமர்சனத்தை செய்தார் ஆனால் நீ அன்னைக்கெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வந்து விமர்சனம் பண்ணதுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமியோ அவருடைய சகாக்களோ ஒருத்தர் கூட அதுக்கு ரியாக்ட் பண்ணல நாங்கள் எங்களுடைய இணையதளத்தில் எங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து கடுமையாக பேசுகிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து அண்ணா அவர் சொன்ன உடனே இவர் வந்து பயங்கரமாக போய் பார்த்துதுன்றோம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு சீனை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கூட்டணி முறிவுக்கு வெளிப்படையாக அண்ணாமலையுடைய பேச்சு காரணமாக சொல்லப்பட்டாலும் மறைமுகமாக ஒரு காரணம் சொல்கிறாங்க டெல்லியில் அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ்சியும் டிடிவியும் சேர்த்துக்கணும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னார் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுப்பாகி கூட்டணி முடிச்சாருன்னு சொல்கிறாங்க எங்கே போனாலும் நீங்கள் தான் அவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதுதான் காலத்தின் கோலம்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ நீங்கள் சொல்வதில் வந்து முற்றிலும் வந்து அதில் உண்மை இருக்கிறதே நானும் நினைக்கிறேன் ஏன்னா போன சட்டமன்ற தேர்தல் டயத்தில் எங்களுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் இந்த கருத்தை வலியுறுத்தினார் நீங்கள் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு தனி இயக்கத்தை கண்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து ஓட்டுகள் வந்து சிதறக்கூடாது எல்லா ஓட்டுகளையும் வந்து ஒருங்கிணைத்து வரணும் அப்படிங்கன்னு சொல்லும்போது அவங்களையும் ஒரு கூட்டணிக்குள்ளே வச்சு ஒரு சின்ன அளவில் ஒரு சீட்டெல்லாம் கொடுக்குறதா வந்து பேசி அவங்கள உள்ளே இணக்கணும் போது இதே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் வந்து பேசினாங்க அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி நான் தோத்தாலும் பரவாயில்ல பட் அவரை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் சட்டப்படியாக வந்து தர்மப்படி நியாயப்படி நாங்கள் தான் வந்து அதை ஃபில் பண்ணியிருக்கணும் ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அவர்கள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சராக்கினது எங்களை வந்து ஒரு ஸ்டெப் டவுன் இறக்குனது அவங்க தான் அப்போ நாங்கள் தான் ஆக்சுவலாக ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் நமக்கு வந்து அந்த வாய்ப்புகள் முதலமைச்சர் வாய்ப்புலேயும் நல்லா தெரியும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது அது அவருக்கே நல்லா தெரியும் போன 2021 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரக்கூடாது நாங்கள் நினச்சிருந்தோம்னா எங்களுக்கு நாங்கள் அந்த ஸ்டெப் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் தலைவரை பொறுத்த மட்டும் புரட்சித் தலைவர் உருவாக்கிய இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2016 தேர்தலில் தன்னுடைய உயிரை கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வச்சு இந்த கட்சியை உருவாக்குனாங்க அந்த கட்சி தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அந்த கட்சி ஆட்சிக்கு வராமல் திமுக ஒரு எதிரி வந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்தில் எங்கள் தலைவர் எப்படியா டிடி தினர் இழுத்து போட்டு ஆளும் பேரும் சேர்ந்து நம்ம வந்து இந்த கட்சி ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணார் ஆனால் யார் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறாரோ யாரை நாங்கள் முன்னிறுத்தினோமோ அவரே இல்லை நாங்கள் அதெல்லாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னா டிடிவி தினகரனால் எத்தனை தொகுதி போச்சுங்கிற புள்ளி ஊரம் உங்களுக்கு தெரியும் அதை வந்து இப்போ நீங்கள் இவங்க வந்து நாங்கள் பெரிய ஆளுமை அப்படின்னு சொன்னாலும் மத்திய உளவுத்துறை ஒன்று இருக்குது அது சர்வே எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட டெல்டாவிலேருந்து இது வரைக்கும் திருநெல்வேலி வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 30,000 ஓட்டுகளை வந்து டிடிவி ப்ளஸ் ஓபிஎஸ் அணி வந்து வாங்குவோம் அது மாதிரி தமிழ்நாடு பூரா வந்து கிட்டத்தட்ட எடப்பாடிக்கு எத்தனை சதவீதம் இருக்கோ அதை காட்டில் 5% எங்களை அன்றைக்கி வந்து கூடுதலாக வாக்கு இருக்குங்கிறத கணிச்சுதான் எல்லாருமே ஒன்றுபடுங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கின்னு அனைவருக்கும் தாழ்வேங்கிறதுல அமித்ஷா சொல்கிறாரு இல்லை நான் இப்படித்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த கட்சியை இணைத்து வைத்தவர் அவர் தான் ஆனால் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறது அவங்க தான் பண்ண போகிறாங்க சரி எடப்பாடி பழனிசாமி இப்போ தனியாக போயிட்டார் நிறைய பேர் பேசுகிறாங்களே ஓபிஎஸ் வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ளே போயிட்டு தாமரை சின்னத்தில் நிற்க போகிறாருன்னு அப்படியா எங்கள் இன்னும் வந்து வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது கேளுங்க அதாவது இப்போதைக்கு கையெழுத்து போடுறாங்க ஏங்க இப்போ இதுக்கு நாளைக்குங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதாவது வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து இப்போ நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது ஒரு பிரச்சனை நாங்கள் ரேஸ் பண்ணுவோம் அந்நியாரம் வந்து இவருக்கு இருக்காருன்னா சொல்ல மாட்டா. இப்போ இது நாள் வரைக்கும் இத்தனை விஷயங்கள்லையும் நீங்கள் ராட்கை நகர் இடைத்தேர்தல் நடந்தப்ப நாங்களும் சின்னம் கேட்டால் அவங்களும் சின்னம் கேட்டாங்க. அவங்க திரும்ப சசிகலா அவர்களை பொதுச்செயலாளராக போட்டோன்னா அந்த இதில் கேட்டாங்க, நாங்கள் வந்து அதை ப்ரொடெஸ்ட் பண்ணோம். அப்போ ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டதே சின்னத்தை முடக்கினாங்க. இப்போ இது நாள் வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் அந்த வாத பிரதிவாதங்கள் நடக்கவே இல்லை. அதான் இந்த கோட்டுப்படி அந்த கோட்டுப்படி இப்படித்தான் போய்கிட்டு இருக்கவில்லையே. தேர்தல் ஆணையத்துடைய வாத பிரதிவாதம் எப்போ நடக்கும்னா, பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அவர்களும் கேட்பாங்க நாங்களும் கேட்போம். அன்னைக்கு வாத பிரதிவாதத்தில் சின்ன இருக்கா இல்லை சின்ன இல்லையாங்கிறது வந்து அன்னைக்குதே முடிவு செய்யணுமே ஒழிய இன்றைக்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் முடிவு செய்ய முடியாது. நீங்கள் அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பாங்கிற கதையில் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. அது வந்து அது அன்னைக்கு தான் தெரியும். அவருக்கு அண்ணாதிமுக வந்து எங்கள் இயக்கம், நாங்கள் வளர்த்த இயக்கம், நாங்கள் உருவாக்கிய இயக்கம், எங்களை வளர்த்த இயக்கம். இதை வந்து இந்த உரிமையை வந்து நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். அது அன்றைக்கி சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி வருதோ அன்றைக்கி பார்த்துக்கலாம். அப்போ பிஜேபி அழைத்தால் கூட்டணிக்கு போவீங்க இனிமேல்? எங்க பிஜேபி கூட்டணியில் தானே இருக்கும் சார். அவங்க கன்சிடரே பண்ணல சார். எங்க கன்சிடர் பண்ணலை அப்படின்னா எங்கேயாவது வந்து அமித்ஷாவோ மற்றவர்களோ வந்து ஓபிஎஸ் எங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? யாராவது இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இருக்காங்க. எங்களை வந்து அவங்க வந்து எங்கள் தலைவரோட வந்து தொடர்பில் இருக்காங்க. எங்கள் தலைவருக்கு சில ஆலோசனைகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எங்கள் தலைவர்கிட்ட சில ஆலோசனைகள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நாகரீகங்கிறது நம்ம வந்து பத்திரிகையாளர் சந்திப்புலாம் சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சி மேலே நாங்கள் மதிப்பு வைத்திருக்கிறோம். எங்கள் தலைவர் அதைத்தான் சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி எப்போ என்ன சொல்லுதோ அது வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். ஏன்னா தேர்தல் இன்றைக்கி இல்லையில சார். தேர்தல் நாளைக்கு வந்துடுதா? கிடையாது. என்றைக்கு தேர்தல் வருதோ உங்களுக்கே தெரியும். காங்கிரஸ் பேர் இயக்கம் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருக்கும் பொழுது தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு கட்சி உருவாகி ஒரு 40 சட்டமன்ற உறுப்பினர் 20 பாராளுமன்ற உறுப்பினர் வந்துச்சு. யாராவது நினச்சி பார்த்தீங்களா? தேர்தல் நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம் சார். சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்கள் ஊழல் மந்திரிகள் ஊழல் பெருச்சாளிகள் பூரா சிறைச்சாலைக்குள்ளே கூட போகலாம். எது வேணாலும் நடக்கலாம். அப்போ இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனவொடனே ஓபிஎஸ் தலைமையில் ஒரு ஒன்றுவட்ட அண்ணாதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கலாம். ஏன்னா தர்மயுத்தம் நடத்தும்போது எங்கிட்ட 10 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. எங்கள் தலைவரை ஒரு தலைவராக ஒருங்கிணைப்பாளராக கொண்டு வரலையா? அதனால் வந்து நான் அரசியலில் இந்த நிறம் மட்டும்தான் நிரந்தரம். நாளையே நிரந்தரம் கிடையாது. அதனால் 7 மாதங்கள் இருக்கிறது. இது வேண்டுமானால் நடக்கலாம். ஆனால் தமிழகத்தின் வாயிலான ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். புரட்சித் தலைவர் வந்து ரத்தம் சிந்தி தன்னுடைய பொருள் உடல் பொருள் ஆவி அவ்வளவு இது பண்ணி இந்த கட்சியை வளர்த்தார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் கடுமையாக வளர்த்தாங்க. ஆனால் இந்த கட்சியை வந்து ஒரு தனிநபர் எடப்பாடி போன்ற ஒரு தனிநபர் வந்து எந்த காலத்திலையும் அபகரிக்கவே முடியாது. ஏன்னா புரட்சித் தலைவருடைய ஆன்மாவும் புரட்சித் தலைவர் அம்மா ஆன்மாவும் அந்த ராயப்பேட்டை எங்கள் கட்சி தலைமை அலுவலகத்தை சுற்றி அப்படியே வந்து காவல் காத்துக்கிட்டே இருக்குது. எப்படி வந்து எங்கள் ஒருங்கிணைப்பாளர் வந்து கட்சியை விட்டு இவங்க தூக்கின பிறகு அவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக தலைமை தாங்கி போனாரோ அதே போல் அந்த ராயப்பேட்டை தலைமை கழகத்துக்குள்ளே வந்து நாங்கள் தலைமை தாங்கி போகக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி.